மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வுகள் எந்த இடையூறுகளுமின்றி நடைபெறுவதற்கு புதிய அரசாங்கம் ஆவண செய்யும் என வடமாகாண சபையின் முன்னாள் முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். மாவீரர் தினத்தை முன்னிட்டு அவர் இன்று வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில், மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கும் வென்றெடுப்பதற்குமாக தமது இன்னுயிர்களை ஈகம் செய்த விடுதலை வீரர்களை நினைவு கூர்ந்து நினைவு நாள் அனுஷ்டிப்பது வரலாற்று காலம் தொட்டு உலகம் பூராகவும் மனித நாகரிகத்தின் முக்கிய பண்பாக காணப்படுகின்றது. ஆனால் யுத்தம் நடைபெற்ற போது தமது உயிர்களை நீத்த விடுதலை வீரர்களை கார்த்திகை மாதத்தில் நினைவு கூறுவதற்கு கடந்த காலங்களில் இலங்கையில் தமிழ் மக்களுக்கு பல்வேறு தடைகளும் இடைஞ்சல்களும் நாகரிகமற்ற முறையில் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன. இருந்த போதிலும் சட்டம் ஒழுங்கு மற்றும் அமைதி ஆகியவற்றுக்கு பாதிப்பு ஏற்படாத முறையில், மிகவும் அமைதியான முறையில், உணர்வு பூர்வமாக கார்த்திகை மாத நினைவு கூறலை எமது மக்கள் செய்து வருகின்றார்கள். நாளை 20 வடக்கு கிழக்கின் பல்வேறு பகுதிகளிலும் நினைவேந்தல் நிகழ்வுகள் அமைதியான முறையில் முன்னெடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக அறிகின்றேன். அமைதியான வழியில் உரிய சட்ட வழிமுறைகளை பின்பற்றி எமது மக்கள் இந்த நினைவேந்தல் நிகழ்வுகளில் கலந்து கொள்ள வேண்டுமென்று வேண்டிக் கொள்கின்றேன். நாட்டில் நிலையான சமாதானத்தையும் இனங்களுக்கிடையே நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்துவதற்கு பாடுபடுவதாக கூறியிருக்கும் புதிய அரசாங்கம் இந்த நினைவேந்தல் நிகழ்வுகள் எந்த இடையூறுமின்றி நடைபெறுவதற்கு ஆவண செய்யும் என்று எதிர்பார்க்கின்றேன். எமது மக்கள் சுதந்திரமாகவும் சகல உரிமைகளுடனும் வாழ வேண்டும் என்ற உயரிய சிந்தனையுடன் தமது இன்னுயிர்களை ஈகம் செய்த எமது விடுதலை வீரர்கள் எமது மக்களின் மனங்களில் எப்போதும் வாழ்ந்து கொண்டிருப்பர் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.